பெங்களூர்ல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு முருகர் கோவில் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? சிவனக்காண்டி உருவாகின குகையும் இருக்கு, வாங்க பார்க்கலாம். சுரங்ககிரி ஸ்ரீ சண்முக டெம்பிள் தான் நீங்க பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே கேட்டுக்கு மேலே 2 மைல் இருக்குது, அதுக்கு மேலே படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பூஜை சாமானம் எல்லாமே இருக்குது. அந்த பூஜை சாமானத்தை நம்ம வேணும்னு வாங்கிட்டு இல்லை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விநாயகர். இங்கே வந்து எல்லா சன்னதியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பஞ்சமுக விநாயகர் தான் நம்ம பார்க்குறோம். 5 முகம் இருக்கிற விநாயகரை நம்ம பார்க்குறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அந்த ஒரு புத்துணர்ச்சி, நம்ம பார்க்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே ஒரு புத்துணர்ச்சிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு விநாயகர் தான் இந்த பஞ்சமுக விநாயகர். அவரை பார்த்து வணங்கிட்டு நம்ம பார்க்குறோங்கள்ல, எல்லா சைடுமே இருக்கும். இந்த சைடு பேக்கு, அந்த லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டு இந்த பஞ்சமுக விநாயகரை வேண்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இது இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேலே இருக்கிற சிவன் தான். விநாயகரை பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போகும்போது வாவ், ஏதோ ஒரு குகை. அந்த குகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ரெட் கலரில் நம்ம இந்த கார்ட்டூன்லாம் பார்க்குறோங்கல்ல, அதுக்கு பேக் சைடில் வந்து திரிசூலம், மிகப்பெரிய திரிசூலம் இருக்குது. அது பக்கத்துலேயே நம்ம பக்கத்தில் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நாக தேவதை, இங்கே பார்க்குறீங்கல்ல நாக தேவதை, அந்த சிலையும் இருக்குது. இந்த மரத்துக்கடியில் இருக்கிற நாக தேவதை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டில் நம்ம கண்டினியூவாக போகும்போது அது ஒரு ஒரு செட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம படத்துக்காக ஷூட்டிங் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு குகையெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ். ஏதோ நம்ம ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அது மாதிரி ஒரு அதிசயமான ஒரு குகை தான் இது. வந்து நம்மளே மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு குகை. அது அந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்துச்சுன்னா அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்க. உள்ளே போகும்போது எல்லா சாமியும் இருக்குது. உள்ளே வந்து சிவலிங்கம், நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு சிவலிங்கம் வந்து ஒயிட் கலரில் அந்த கற்களில் இருந்துச்சு. அந்த கற்கள் பேர் என்னன்னு தெரியல, பட் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தட்சிணாமூர்த்தி அவரோடது. இங்கே வந்து நிறையா குகை இருக்குது. இந்த குகைக்கு வெளியே போனால் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இந்த குகை வெளியே போவாங்களாம். ஏன்னா இங்கெல்லாம் கோட்டை மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஒரு சிறிய மலைக்குன்றுக்கு மேலே தான் இந்த முருகர் இருக்குது. எங்கெங்கே மலைக்குன்று இருக்கோ அதுக்கு மேலே முருகர் இருப்பார்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் அது உண்மை தான். அந்த பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஃபிஷியல், நம்ம மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு குகை தான் சிவன் பார்வதி. இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் சரிங்களா. உள்ளே வந்து லைட் செட்டு அவ்வளோலாம் இல்லை, பட் நம்ம இப்போ கண்ணால் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த சிவலிங்கம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. எப்பயும் தலையில் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாட்டர் ட்ராப் ட்ராப்பாக வந்து தலைமையில் உச்சியில் வந்து வந்துகிட்டே இருக்குமா. இந்த எல்லா சிவலிங்கமும் இருக்கும், இந்த சிவலிங்கம் இல்லை வந்து அது ஒரு அற்புதமானது. தண்ணி வந்து மேலே தலை உச்சியில் வந்து ஊற்றிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இங்கே இருக்குது. இந்த பூசாரிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த மேலே இந்த உருவாக்கியிருக்காங்களா ரெட் கலரில், வா பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. எப்படிலாம் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட நாம் பார்க்கும்போது அந்த திரிசூலம் கீழேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா. அந்த திரிசூலம் மிகப்பெரிய திரிசூலம், இந்த இருக்கிறதுலே திரிசூலம். இங்கே நம்ம சொல்லுவாங்களா பெங்களூரில் இப்படிலாம் லோக்கலில் பெருசாக இந்த திரிசூலம், அந்த உடுக்க பாம்பு, அது எல்லாமே அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. மேலே பார்த்தீங்களா நம்ம இந்த பாம்பு புத்துன்னு சொல்லுவாங்க, எறும்பு இதெல்லாம், அது மாதிரி ஒரு சிவனுக்கோசரமே இதுக்கு அடியில் சிவலிங்கம் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம வந்து இந்த எறும்பு கூடு, இந்த புத்து இதெல்லாம் பார்த்தோன்னா புத்து மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா புத்து மாதிரியே இருக்குது. அதனால் இங்கே அதுக்கு மேலே வந்து அந்த புத்துலேருந்து வர மாதிரி ஒரு திரிசூலம் இருக்குது. அந்த திரிசூலத்தில் வந்து உடுக்கை பாம்பு அந்த வேல் எல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், வாவ் எவ்வளோ கண் குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா ராஜராஜேஸ்வரி நகரில் தான் இருக்குது. அது பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம படிக்கட்டில் ஏறிப்போமா. இந்த படிக்கட்டுக்கு ஏறக்குறைய ஒரு 150-200 வரைக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அப்ராக்ஸ் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. இங்கே நிறைய ஃபேமிலி வந்து காலைல ஈவினிங், இங்கே வந்து காலைல ஈவினிங் மட்டும்தான் திறப்பாங்க, மதியம் வந்துலாம் இல்லை க்ளோஸு. ஈவினிங் வந்து 4:30-9:00 வரைக்கும் தான். இங்கேருந்து போகும்போது அங்கே மேலே பிரம்மாண்டமான 6 ஃபேஸ் கொண்ட முருகர் பெருமாளை தான் பார்க்குறோம் இங்கே. அதுதான் ஸ்பெஷலே பெங்களூரில். நம்ம நிறையா தான் பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து முருகர் கோயில் பெரிய பெருசாக கட்டியிருக்காங்கல்ல. நம்ம வந்து இப்போ நம்ம சேலத்தில், நம்ம லாஸ்ட்டாக வீடியோ பார்த்தது சேலத்தில் கூட இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே, இது வந்து இப்போ தான் ஒரு அந்த காலத்து கோவிலாக இல்லை, இப்போ தான் கொஞ்சம் உருவாக்கியிருக்காங்க. இங்கே ஒரு கணபதி வந்து அழகாக உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து இந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கிற அந்த 6 ஃபேஸ் முகம் கொண்ட முருகரை தான் பார்க்குறோம். மிகப்பெரிய முருகர் ஃபேஸ். அந்த ஃபேஸ் மட்டும் எவ்வளோன்னு தெரியுங்களா,
62 அடி, அதுக்கு மேலே ஒரு கிறிஸ்டலால் செய்யப்பட்ட லைட், நைட்டில் வந்து ஷோ பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம உள்ள கருவறைக்கு போயிட்டு கருவறையில் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுனாங்க. சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன விநாயகர் முருகர் இதெல்லாம் பற்றி இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஆறுபடை முருகர் கோவில் இருக்குல்ல, அதை அப்படியே அச்சசலாக ஒரு 3D வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இது பழனின்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஆறுபடை அந்த என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஒரு தெர்மாகோல், அது எதில் வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே சின்ன சின்ன முருகர் சிலை, விநாயகர் சிலை இது எல்லாமே இருக்குது. நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு. இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது திருத்தணி, இந்த வழியிலேருந்து பார்த்தா அந்த முருகர் தெரிகிறாரா, இது என்னன்னு தெரியல, பட் ஒவ்வொரு ஃபேஸாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.